This video on CSV is brought to you by Kamacham Medical School, Kadalur. So we will see a sample program. This is the biggest number, right? Okay. We will see a program to open a CSV file. Okay. Documents la marks.csv nu or file irukku. And the marks.csv dhaan idu. Okay. Nama enna panna porom na indha file la irundhu read panni write panna screen la print panna porom. ரைட். ஸோ அதுக்கு என்ன எப்படி, ஸோ பைத்தான்லேருந்து நீ என்ன பண்ணலான்னா, நீ ஒரு சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நீ ஒரு சிஎஸ்வி ஃபைலை பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்தே க்ரியேட் பண்ணலாம். பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்தே நீ ஒரு சிஎஸ்வி ஃபைலில் டேட்டா போய் எழுதலாம். சிஎஸ்வி ஃபைல்னா தெரியுதுல உனக்கு, கமா செப்பரேட். அந்த ஃபைலில் எல்லா வேல்யூஸும் கமாவில் செப்பரேட் ஆகிருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நீங்கள் கதுக்க போகிறீங்க. ரைட். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி ரீட் பண்ணி அந்த வேல்யூலாம் ரைட் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீ ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓகே. பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன, வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்? ப்ரோக்ராமிங்ல ஆப்ஜெக்ட்னா என்ன? ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்ல, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் சொல்றோம்ல, சி பிளஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங். அதுல ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, நீ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபைலை வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கலாம். எது எந்த விஷயமா தான் நீ ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல நீ என்ன பண்ணலாம்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சில டேட்டா இருக்கும், கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துக்கோ. கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். நீ ஒரு ப்ரோக்ராம் எழுதுற கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த காரில் என்ன டேட்டாலாம் இருக்கும், காருக்கு ஸ்பீடு இருக்கும், காருக்கு வெயிட் இருக்கும், காருடைய லென்த் இருக்கும், காருடைய பிரெத் இருக்கும், கார் எந்த மெட்டலாக இருக்குது, காருடைய கலரு, ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. ஓகே. ஸோ ஆப்ஜெக்டில் டேட்டா வச்சுக்கலாம். நீ டேட்டா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம்னா, அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணும். அந்த டேட்டாவில் இதை வச்சு எதாவது வேலை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் காரில் நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் நீ கலெக்டிவாக என்னன்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகே. ஸோ கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸ்ன்றது தான் கிளாஸாக என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்டையும் டேட்டாவையும் கம்பைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீ இப்படி ஆக்சுவலாக வச்சுக்கலாம், ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கிளாஸ் கார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது என்ன வேல்யூ இருக்கு, இன்ட்டு ஸ்பீடு, அப்புறம் இன்ட்டு லென்த். சும்மா இப்போது இதை மட்டும் வச்சுப்போம். ஓகே. அதுல நீ என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம். அந்த கிளாஸ்க்குள்ளார டேட்டாவும் இருக்கும், ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் ஸ்பீடு, டிக்ரீஸ் ஸ்பீடு, பிரிண்ட் லென்த். ஓகே. இது மாதிரி இது ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஒரு கிளாஸில் டேட்டாவும் வச்சுக்கலாம், அதை மேனிபுலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இது ரிட்டர்ன் வந்து இன்ட்னு வச்சுப்போம், ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இப்ப இந்த கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் காருக்கு, கிளாஸ் காருக்கு, இந்த கிளாஸ் காருக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். எப்படி, நீ இப்ப இன்ட்டுக்கு ஸ்பீடு டிக்ளேர் பண்ற, என்ன அர்த்தம், ஸ்பீடுன்றது ஒரு வேரியபிள் ஆஃப் டைப் இன்டிஜர். அப்ப இந்த வேரியபிள் ஒரு மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகும், அந்த மெமரி லொகேஷன் நீ போய் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம்னு அர்த்தம், கரெக்டா? இது வந்து டேட்டா டைப், இன்டிஜர்ன்றது டேட்டா டைப். ஓகே. பில்ட் இன் டேட்டா டைப் சொல்லுவோம். இப்போ கார், அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கார் அண்ட் கார் ஆப்ஜெக்ட் இப்படி டிக்ளேர் பண்ணலாம். இப்போ கார் ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள், இட் இஸ் ஆஃப் டைப் கிளாஸ் கார். அப்போ இந்த கார் ஆப்ஜெக்ட் இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், ஏன்னா இட் கம்பைன்ஸ் போத் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு நீ என்ன பண்ணலான்னா, கார் ஆப்ஜெக்ட் டாட் இன்க்ரீஸ் ஸ்பீடு அப்படின்னு கூப்பிடலாம்.
எப்படி இங்க கூப்பிடுற சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்னு போனதுல கூப்பிட்டோம் பாத்தியா. ஸோ அது மாதிரி என்ன பண்ணலாம், டாட் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், அப்ப அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும். அதே மாதிரி கார் ஆப்ஜெக்ட் டாட் ஸ்பீட் ஈக்குவல் டு அப்படின்னு பண்ணலாம். நீங்க வந்து செட் ஸ்பீட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், செட் ஸ்பீட் ஃபங்க்ஷன்ல நீ ஸ்பீடை பாஸ் பண்ணலாம், அது என்ன பண்ணும், இந்த ஸ்பீட் வேல்யூ தான் மாத்தி விட்டுரும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங். நீ எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்ஸாக விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு சில டேட்டாஸ் இருக்கும். இப்போ கார்னா காருக்கும் சில டேட்டா இருக்கு. லிசன் ஹியர், கார்னா காருக்கும் சில டேட்டா இருக்கு. அப்போ காரில் அந்த டேட்டாவை வச்சு நீ நிறைய ஃபங்க்ஷன் எழுத வேண்டியிருக்கும். இன்க்ரீஸ் ஸ்பீடு, டிக்ரீஸ் ஸ்பீடு, சேஞ்ச் கிளச்சு, அது இது ஏகப்பட்ட இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நிறைய காருக்குள்ள இருக்கு. கரெக்டா? இப்போ வர கார்லாம் நீ டயரோடைய ப்ரெஷரே டிஸ்பிளேல காட்டுது. டயர் காத்துடிக்கிறல்ல, அது எந்த ப்ரெஷர்ல இருக்குன்னு டிஸ்பிளேல காட்டுது. கார் வந்து எந்த டோர் ஓப்பன், இப்போ என் கார் இருக்கிற ஜெட்டா எந்த டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு காட்டும் டிஸ்பிளேல. சும்மா டோர் ஓப்பன் மட்டும் காட்டாது, எந்த டோர் ஓப்பன் ஆகும் காட்டும். ஸோ டோர் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதில் ஒரு சென்சார் இருக்கும், அந்த சென்சாரு டோர் ஓப்பன் தரும். அது என்ன, ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராமு இந்த சென்சார் இந்த டோர் ஓப்பன் கொடுக்குது. அப்போ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஒரு கார் படத்தை வரைஞ்சி அதில் அந்த டோரை மட்டும் இப்படி திருப்பி உனக்கு டேஷ்போர்டில் ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. கரெக்ட். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். கரெக்ட். எல்லாத்தையுமே நீ ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணலாம். இங்கே பைத்தானில் எல்லாமே எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இங்கே என்னென்ன வேரியபிள் போடுறியோ எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ எஃப் ஒன் போகிற பற்றியா, அப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ எஃப் ஒன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ரைட்? அது ஃபைல் ஆப்ரேஷன் தான் அது பண்ணும். ஓகே. இப்போ நீ ஃபஸ்ட் என்ன பண்ணுற, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் பண்ணுற. ரீட் பண்ணி எல்லா நீ ரீட் பண்ற எல்லாத்தையுமே எங்க போட்டுற, டேட்டான்னு இன்னொரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நீ அந்த ஃபைல் இருந்து ரீட் பண்ண எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணிட்ட. அப்போ ஒரு ஒரு ரோவும் அந்த டேட்டால போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப ஃபார் ஆர் இன் டேட்டா அப்படின்னா அந்த டேட்டா என்ன இருக்குது, ஒரு 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 இந்த டேட்டா அப்படியே இந்த சிஎஸ்சி ஃபைல் இருக்கிற டேட்டா அப்படியே இதுக்கு போயிடுச்சு. ஸோ ஃபார் ஆர் இன் டேட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ இந்த டேட்டாக்கு அசைன் ஆகும், ஆருக்கு அசைன் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணுற என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் ஆகும். கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணுற, திருப்பி டேட்டாவில் ஒன்றும் வேல்யூ இருக்கு, திருப்பி லூப்பு போகும், டேட்டாவில் அடுத்த ரோ வரும், அடுத்த ரோ ஆருக்கு அசைன் ஆகும், அடுத்த ரோ பிரிண்ட் ஆகும், அப்புறம் அடுத்த ரோ டேட்டாலேருந்து ஆறு காசு ஆகும். இந்த டேட்டாவில் எல்லா ரோவுமே இருக்கு. இப்போ ஒரு ஒரு ரோவை பிரிண்ட் பண்ணிவிட்டு கடைசி ரோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் லூப் முடிஞ்சிடும், வெளியே வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். புரியுதா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எல்லா ரோவையும் பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ லெட் சீ தட். புரியுதா? எல்லா ரோவும் பிரிண்ட் ஆச்சா, பர்சனலாக பிரிண்ட் ஆச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபைலில் போய் எதையாவது மாடிஃபை பண்ணலாம். 34 பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா 56 அப்படின்னு ஒரே ஒரு மாற்றம் பண்ணுறோம் அந்த ஃபைலில். இப்போ இங்கே 34 65 வந்துருக்குல்ல, இப்போ திருப்பி அந்த ப்ரோக்ராமாக ரன் பண்ணுவோம். தியா 34 65 56 அமர்ச்சு. அப்போ அந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி ஒரு ஒரு ரோவா பிரிண்ட் பண்ணுது. புரிஞ்சுச்சா?